So, good evening students. இப்ப நான் பார்க்கிறது 12th business mathsல some important questions. இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண questions வந்து இங்க போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோல வந்து இதனுடைய கண்டினியூஷன் வந்து போட்டிருக்கேன். பட் ஈவன் தென் நீங்க நிறைய ஃபார்முலாஸ் படிக்கணும், அதே மாதிரி உள்ள சாப்டர் வைஸ்ல இருக்கிற டெஃபினேஷன்ஸ் அது எல்லாமே கோ த்ரூ பண்ணணும். சின்ன சின்ன ரிசல்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் உங்களுக்கு எக்ஸாம். யூ ஃபைண்ட் மோர் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் 12th ஜென்ரல் மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வந்து ஒரு 10 questions, ஒரு 5 questions தான் புக் பேக் questions இருந்தது. மீது எல்லாமே வந்து புக் இன்டீரியர் தான் இருந்துச்சு. ஸோ யூ டோன்ட் திங்க் தட் அப்படியே புக் பேக் கொஸ்டின் தான் 1 மார்க் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உள்ள ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணணும். உங்களுக்கு பிஸ்னஸ் மேத்ஸில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், சாப்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், டாப்பிக்கும் கம்மியாக இருக்கு. ஸோ வேர்ட் பை வேர்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான் யூ கேன் கெட் மோர் மார்க்ஸ் ஃபார் தட். இதில் எக்ஸாம்பிள் சென்ஸ் கொடுக்கல, எஸ்ஐ சென்ஸ் தான் கொடுக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் வரும். யூ ஆல் தி பெஸ்ட், நல்லா செய்யுங்க.